அன்பார்ந்த நேயர்களே, வாருங்கள். இன்னைக்கு தினமும் மனமும் நிகழ்ச்சியில் நான் ஒரு எழுத்தாளரையும் ஒரு சிறுவர் வனம் அப்படிங்கிற குழந்தைகள் மாத இதழையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன். கோபிநாத் அப்படின்னு என்னுடைய தம்பி பேர். என் தம்பி வந்து குழந்தைகளுக்காக ஒரு சிறுவர் மலரை ஆரம்பிச்சிருக்கான், சிறுவர் வனம் அப்படின்னு அந்த புஸ்தகம். இது பாருங்க, இதுதான் காலாண்டு மாத இதழாக இப்போ தொடங்கியிருக்கான். இப்போ சிறுவர்களுக்குன்னு புஸ்தகமே ரொம்ப குறைஞ்சி போயிடுத்து. குழந்தைகள் சதா செல்ஃபோனு கையுமா இருக்கா, அவளுக்கு படிக்கிறதுக்கும் நேரம் இல்லை. குழந்தைகளுக்கு அறிவு, அதாவது பொது அறிவும் நம்ம கலாச்சாரத்தை பற்றி தெரிஞ்சிக்கிற அறிவும் வாசிக்கும் திறனும் வரணும் அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த இதழை ஆரம்பிச்சிருக்கான். இப்போ போகிற போக்க பார்த்தா வருங்காலத்தில் இந்த பசங்களுக்கெல்லாம் இந்த எழுத்து சிந்தனையும் மறந்து போயிடும் போல் இருக்குது. குழந்தைகளும் ஒரு எழுத்தாளராக வரணும், அவளும் எல்லாம் தெரிஞ்சிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த குழந்தைகள் மாத இதழை ஆரம்பிச்சிருக்கான். இப்போ அட் ப்ரெசண்ட் வந்து அது காலாண்டு இதழாக வெளிவருது. என் தம்பியை பற்றி சொல்லணும், சூடாமணி கோபிநாத் அப்படிங்கிற புனைப்பெயரில் வந்து நிறைய கதைகள்லாம் எழுதியிருக்கான். இந்த சிறுவர் வனமும் சூடாமணி கோபிநாத் அப்படிங்கிற பெயரில் தான் ஆரம்பிச்சிருக்கான். பட்டு மாமி கிட்டு மாமா அப்படிங்கிறது தான் அவருடைய முதல் புஸ்தகம். அது ரொம்ப வரவேற்பை பெற்று எல்லா ரொம்ப இதுவாக எல்லாராலையும் வரவேற்பு அடைஞ்சிது. அப்புறம் பாசங்கள் பலவிதம், பல்சுவை கதைகள், சங்கீதம் கச்சேரி, அதுக்கப்புறம் அந்த இதுக்கு சங்கீதம் கச்சேரி கலாட்டாங்கிற புஸ்தகத்துக்கு தான் நெய்வேலி சந்தானம் அவர்கள் அணிந்துரை வழங்கியிருக்கார். சினிமா ஜோக்ஸ், அப்புறம் தினமணியில் வந்து அரங்கம் அப்படிங்கிற பகுதியில் சிறுவர்களுக்கு நிறைய கதை எழுதியிருக்கான். குமுதத்தில் ஒரு பக்க கதையெல்லாம் எழுதியிருக்கான். இப்போ ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இரம்மாரிய காக்கை அப்படின்ட்டு ஒரு புஸ்தகம் போட்டிருக்கான். இலக்கிய பேரவை வந்து இவனுடைய எழுத்து திறமையை பாராட்டி இவனுக்கு தமிழ் மாமணி அப்படின்ற பட்டத்தை கொடுத்துருக்கா. இவனுடைய இந்த பட்டு மாமி கிட்டு மாமா புஸ்தகம் வந்து ஜெயலலிதா காலத்திலேயே காலேஜில் இல்லை லைப்ரரியில் வைக்கிறதுக்கு கேட்டு அவருடைய புக்கை வச்சிருக்கா. இன்னும் பல யூனிவர்சிட்டியில் அவருடைய புத்தகங்களெல்லாம் லைப்ரரிக்கு கேட்டிருக்கா. சிங்கப்பூர் லைப்ரரியிலையும் அவளும் கேட்டிருக்கா. ஏன்னா தத்துவங்கள், ஜோக்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் அவனுடைய. எல்லாரும் எப்பவும் சிரிச்சுண்டு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் அவன் கதை எழுதின்னு வரான். இந்த சிறுவர் வனத்தை ஆரம்பித்ததோட நோக்கம் சிறுவர்களுக்கு ஒரு இந்த வருங்கால பாரதத்தின் சிற்பிகள்லாம் இன்றைய குழந்தைகள் தான். இந்த குழந்தைகள் ஒரு நல்ல சூழ்நிலையில் வளர்ந்தாதான் நம்ம பாரதம் எல்லாத்துலேயும் நல்லா ஓங்கி இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் ஆரம்பிச்சிருக்கான். அவன் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் 35 வருஷம் சர்வீஸ் இருந்து ரிட்டையர் ஆகிட்டான். அவனுக்கு வந்து இப்போ தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் பணத்தை தான் ஆரம்பிச்சிருக்கான். போதிய பண வசதி இல்லை. உங்களுக்கு தெரியும், ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறதுனா எவ்வளோ பணம் வேணும்னுட்டு தன்னுடைய சொந்த முயற்சியில் நல்ல உள்ளங்களுடைய பலர் கொஞ்சம் வந்து அவ உதவி பண்ணியிருக்கா. இருந்தாலும் அந்த உதவியினால் காலாண்டு இதழாகத்தான் வெளியிட முடிஞ்சுது. உங்களுடைய முயற்சியினாலையும் உங்களுடைய வரவேற்பாலையும் இந்த சிறுவர் வனங்கிற மாத இதழ் மாத இதழாகவும் அப்புறம் வார இதழாகவும் வெளியில் வரணும். அப்போ அந்த காலத்தில் அம்புலி மாமா சந்த மாமான்னு உலகம் பூரா சுற்றி வந்தது. ரொம்ப அப்புறமா அதை விரும்பாதவாளே கிடையாது. அது கொஞ்ச நாளில் அந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி அந்த சிறுவர் இதழெல்லாம் வந்து நிறுத்திட்டார். மறுபடியும் ஒரு அம்புலி மாமாவாக சொந்த மாமாவாக இந்த சிறுவர் வனம் வந்து வளம் வர வேணும் அப்படிங்குன்னு நீங்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். நானும்
அந்த சிறுவர்மனம் ஒரு சிறந்த புஸ்தகமாக வரணுங்கிறதுனால்தான் உங்ககிட்ட எல்லாம் பேசுகிறேன். நேயர்களுடைய உங்கள் வரவேற்பு இருந்தால் தான் நீங்கள் தான் உங்கள் குழந்தைகளெல்லாம் ஊக்குவிக்கணும், இந்த மாதிரி புஸ்தகமெல்லாம் படிக்க சொல்லணும், கொஞ்சம் பசங்களை திசை திருப்பணும் அந்த செல்ஃபோன் முகத்திலேருந்து. அதுக்கோசரமே இந்த சிறுவர் வனம் அப்படிங்கிற புஸ்தகத்தை தன்னுடைய சொந்த முயற்சியில் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான், பல கஷ்டங்களுக்கிடையே இதை வந்து வெளியிட்டிருக்கான். இதனுடைய முதல் பக்கத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். இதை பாருங்கோ, ஆசிரியர் சூடாமணி சடகோப்பன். அவர் இப்போ இந்த ஃபோன் நம்பரையும் உங்களுக்கு இப்போ லிங்கில் தரேன். தனி இதழ் 30 ரூபா, ஓராண்டு சந்தா 100 ரூபா, 2 வருஷத்துக்கு 200, 3 வருஷத்துக்கு 300 ரூபா. சரி, இதுக்கு ஒரு புரவலராக இருக்கணும் அப்படின்னா 5000 ரூபா. இப்போ நாங்கள் ரூபாய்க்கோசரம் இது பண்ணலை, இந்த சிறுவர் மனம் எல்லாருக்கும் பயன்படணும், குழந்தைகளோட வாசிப்பு எழுத்துத்திறன்களையும் நம்ம மேலோங்க செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு தான் இந்த புஸ்தகம் ஆரம்பிச்சிருக்கு. இந்த உலகம் போல இந்த சிறுவர் மனம் மலம் வந்து ஒரு மற்றொரு அம்புலிமாவாக திகழணும் அப்படின்ட்டு பெரியவாள்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்கோ, மற்றவாள்லாம் பிரார்த்தனை பண்ணுங்கோ. உங்களுடைய ஏகோபித்த ஆதரவு வேணுங்கிறதுனால இந்த சிறுவர்வனத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் என் தங்கை வந்து மரகதம் கேசவன் எழுதின கல்யாண வைபோகமேங்கிற புக்கை பற்றி எல்லோரும் கேட்டிருக்கா. அப்போ வந்து முதல்ல நாங்கள் சில புக்கு போட்டோம், இலவசமாக எல்லாருக்கும் கொடுத்தோம். இப்போ நிறைய பேர் கேட்டிருக்கிறதுனால அது பிரிண்டிங்க்கு கொடுத்துருக்கோம். பிரிண்டிங் சார்ஜ் வந்தப்புறம் அது எவ்வளோ ஆகும்னு தெரியாது, கொரியர் சார்ஜ் வேறு. அது பிரிண்டிங் பழமாய் வந்தவுடனே உங்களுக்கு அந்த புஸ்தகத்தோட விலையையும் அப்புறம் அதனுடைய எங்கே நீங்கள் வாங்கணுங்கிற விவரத்தையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த புஸ்தகத்தை வாங்கலாம். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் கனகா பாட்டி.